எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம வந்து நிறைய ரசம் பண்ணியிருக்கோம், மிளகு ரசம், தக்காளி ரசம், அதுக்கப்புறம் வந்துட்டு கொள்ளு ரசம்னு நிறையா பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான ரசம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்யாண ரசம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு வந்துட்டு ஒரு சின்ன இதில் போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு வேக வச்சிருக்கோம். இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேகட்டும் நல்லா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அது ஒரு பக்கம் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்கம் வந்துட்டு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா, மல்லி எப்படி வேணா எது உங்களுக்கு தெரியுமோ, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சோண்டு வெந்தயம், ரெண்டு வரமிளகா. இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். தேங்காய் வந்து ஆட் பண்றோம். இது ஃப்ரை ஆயிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து தக்காளி எவ்வளவு போடுறீங்களோ அந்த குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு புளி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுல்ல வந்து நான் இவ்வளோண்டு புளி எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் வந்து நொர நொரன்னு இருக்கிற மாதிரி வந்துட்டு பவுடர் மாதிரி வந்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைக்கணும். இப்போ இந்த பதத்துக்கு வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ உப்பு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், புளி எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கிற மாதிரி வந்து அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து வெந்துருச்சு. இப்போ அது கூட வந்து நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம்ல, புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணுறோம். தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு அதை அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணுறோம். தண்ணி எவ்வளோ குவான்டிட்டி ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இத்தனூண்டு வெல்லம், பச்சை மிளகா. எவ்வளோ குவான்டிட்டி வந்து உங்களுக்கு காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த தகுந்த மாதிரி குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணது,
இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விடணுங்கிற சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா வந்து இந்த பச்சை வாசமெல்லாம் போய் முற கூட்டி வரணும். இந்த நுர வரும்ல அந்த இதுக்கு ஸ்டேஜுக்கு வந்து வரணும். இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம்ல ஃபஸ்ட்டே மசாலா, அந்த பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு தண்ணி எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்துட்டு கொதிக்கட்டும், கொதிச்சு ரெடி ஆகட்டும். ஸோ நம்ம இதை வந்து இன்னொரு ஸ்டவ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறோம். இதில் நெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடுறேன். அதில் கருவேப்பில போட்டுட்டு இப்போ இந்த ரசம் பார்த்தீங்கன்னா நுரக்குட்டி வந்துருச்சுல, இதில் வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ணிடுறோம். கொஞ்ச நேரம் வந்துட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டு இறக்கி வச்சிங்கன்னா மணக்க மணக்க கல்யாண ரசம் ரெடி. பார்த்தீங்களா நல்லா மணக்க மணக்க ஃபுல்லாக வந்துட்டு வாசம் பயங்கரமாக இருக்குது. கல்யாண ரசம் ரெடி ஆயாச்சு. ரெடி டு சர்வ்.